ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு இந்த நடிகர்கள் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாரு. ஆனா சில காரணங்களால அந்த நடிகர்கள் எல்லாம் அந்த கேரக்டர் நடிக்க முடியாம போயிடுச்சு. அப்படி அவங்களுக்கு பதில் எந்தெந்த நடிகர் எல்லாம் நடிச்சாங்க, அது என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். பொன்னியின் செல்வன் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, ஆழ்வார்க்கடியான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஜெயராம் சார் தான் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஆனா ஜெயராம் சாருக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணி வச்சிருந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சோமசுந்தரம் சார் தான். சோமசுந்தரம் சார் தான் இந்த கேரக்டர் வந்து பண்ற மாதிரி இருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு சார் நடிச்ச இந்த பார்த்திபேந்திர பல்லவன் அப்படின்ற அந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அருண் விஜய் சார் தான் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா சில காரணங்களுக்காக அருண் விஜயால இந்த கேரக்டர் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் விக்ரம் பிரபு வந்து இந்த கேரக்டர் பண்ணாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம விஜயகுமார் சார் பண்ண கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா விஜயாலயா சோழா அப்படின்ற கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அழகு பெருமாள் சார் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா சில காரணங்களால வந்து அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர்ல வந்து என்னன்னா நம்ம விஜயகுமார் சார் நடிச்சாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார் நடிச்ச ரவிதாசன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டரை யார் ஃபர்ஸ்ட் நடிக்கிற மாரி இருந்ததுன்னா பசுபதி சார் தான் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் கிஷோர் நடிச்சாரு இந்த கேரக்டர்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி பண்ண கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா பூங்குழலி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் யார் நடிக்கிற மாரி இருந்ததுன்னா சாயி தன்சிதா. நம்ம கபாலி படத்துல நடிச்சவங்க இவங்க தான் இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால தன்சிதா அவளை இந்த கேரக்டர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா ஐஸ்வர்யா லட்சுமி வந்து இந்த கேரக்டர்ல பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெயசித்ரா அம்மா பண்ண இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி. இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் யார் நடிக்கிற மாரி இருந்ததுன்னா நம்ம சரண்யா மேடம் தான் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்கள் அவங்க டேட்ஸ் இல்லாதனால அவங்க அந்த கேரக்டர் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் ஜெயசித்ரா மேடம் வந்து இந்த கேரக்டர் பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்த்திபன் சார் பண்ண கேரக்டர் தான். இந்த கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா சின்ன பழவேட்டரையர். இந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் நடிக்கிற மாரி இருந்ததுன்னா சத்யராஜ் சார் தான் நடிக்கிற மாரி இருந்தது. சில காரணங்களால சத்யராஜர் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் வந்து பார்த்திபன் சார் பண்ணாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் கான் சார் பண்ண இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா சோமன் சம்பவன் அப்படின்ற கேரக்டர். இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹரிஷ் உத்தமன் தான் பண்ற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ரியாஸ் கான் சார் பண்ணாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மோகன் ராமன் சார் நடிச்ச இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா அனிருத்த பிரம்மராயன்ற கேரக்டர். இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இளவரசு சார் தான் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால இளவரசு சாரால இந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கு பிறகு தான் மோகன் ராமன் சார் வந்து நடிச்சார் இந்த படத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சார் நடிச்ச வல்லவராயன் வந்தியத்தேவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் தான் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால விஜய் சேதுபதியால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் சார் வந்து இந்த கேரக்டர்ல பண்ணாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா த்ரிஷா நடிச்ச கேரக்டர் குந்தவை தான். இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசின் தான் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால அசினால நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர்ல வந்து என்னன்னா த்ரிஷா வந்து நடிச்சாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரகுமான் சார் நடிச்ச இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா மதுராந்தக உத்தம சோழன். இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் நடிக்கிற மாரி இருந்ததுன்னா நரேன் சார் தான் இந்த கேரக்டர் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் ரகுமான் சார் தான் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் சார் நடிச்ச ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரியா தான் நடிக்கிற மாரி இருந்தது. ஆனா சில காரணங்களால ஆரியாவால நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம விக்ரம் சார் வந்து இந்த கேரக்டரை ஏற்று நடிச்சாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்லயே ரொம்ப முக்கியமான கேரக்டர் நந்தினி கேரக்டர் தான். இந்த நந்தினி கேரக்டர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி நயன்தாரா தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா சில காரணங்களால நயன்தாராவால பண்ண முடியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கதாபாத்திரம் ஜெயம் ரவி சார் தான் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா அருள்மொழிவர்மன். இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஜய் சாரா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பெரிய நடிகர்களையும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா விஜய் சாரா தான் இந்த கேரக்டருக்காக மணிரத்னம் சார் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனா சில காரணங்களுக்காக விஜய் சாரால இந்த கேரக்டர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர்ல வந்து என்னன்னா ஜெயம் ரவி சார் பண்ணாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா சரத்குமார் சார் தான் இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா பழவேட்டரையர். இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரஜினி சார் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. மணிரத்னம் சார் மைண்ட்ல இருந்தது ரஜினி சார் தான். ஆனா ரஜினி சாருடைய சம்பளம், அவர் டேட், இன்னும் சில காரணங்களால இந்த ரஜினி சாரால இந்த கேரக்டர் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் வந்து என்னன்னா சரத்குமார் சார் ஏற்று நடிச்சாரு. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.